பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிப்பவர்கள் எல்லோருக்கும் கோடீஸ்வரராகும் யோகம் வருவதில்லையே அது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்தால் பல நன்மைகள் நடக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த உண்மை இந்த உலகத்தில் கோடீஸ்வர யோகத்தை பெற்றிருப்பவர்கள் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்விழித்து தங்களுடைய பணிகளை தொடங்குகிறார்கள் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் எல்லோரும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா நிச்சயமாக இல்லை அது ஏன் என்பதை பற்றிய விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் குறிப்பாக எந்த கிழமையில் எந்த கடவுளை வழிபட்டால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்விழிக்க முடியாதவர்களை எப்படி கண்விழிக்க வைப்பது என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிப்பவர்கள் அனைவரும் ஏன் கோடீஸ்வரராக முடியவில்லை இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் தினந்தோறும் டீ வேலை செய்பவர் காலை மூன்று மணிக்கே கண்விழித்து வேலைக்கு செல்கிறார் அவர் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வேலையை தொடங்குகிறார் அவர் கேட்கிறார் என்னால் மட்டும் ஏன் கோடீஸ்வரனாக முடியவில்லை கேள்வி சரிதானே தன்னுடைய பணியை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கும் இவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்னடா இது வாழ்க்கை தினந்தோறும் இவ்வளவு காலையிலேயே எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டுமா என்று சலிப்போடு தான் செல்வார் அதிகாலை செய்யக்கூடிய வேலை இவருக்கு கிடைத்திருக்கிறது அதிகாலையில் எழுந்து குறித்து தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபட்டு இவர் பணிக்கு சந்தோஷமாக செல்கிறாரா என்றால் இல்லை அப்படி சந்தோஷமாக பணிக்கு சென்றால் கட்டாயம் இவரது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உங்களுடைய எண்ணம்தான் வாழ்க்கை நல்லெண்ணத்தோடு மனதை சந்தோஷமாக கொண்டு எவரொருவர் நேர்மறை எண்ணத்தோடு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தன் பணிகளைத் தொடங்குகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே முழு பலன் கிடைக்கும் அதிகாலையில் சளிப்போடு எழுந்து ஒருவர் செய்யும் வேலைக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்தில் உள்ள கடவுளின் சக்தியையும் சித்தர்களின் சக்தியையும் பெற்றுத்தரும் இந்த எண்ணம்தான் நல்ல உறவினர்களையும் நல்ல நண்பர்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தயவு செய்து முன்னோர்கள் எல்லாம் சொல்வார்களே முக்கால் அழுது எழுந்து நீங்கள் செய்யும் எந்த வேலையும் பலன் தராது என்று மன நிறைவோடு மன திருப்தியோடு உங்களது வேலையை செய்து பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரர் தான் அடுத்ததாக வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் மன நிறைவோடு கண்விழித்து பெருமாளுக்கு நெதீபம் ஏற்றி வைத்து மனதார பெருமாளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷம் கிடைக்கும் இது ஒரு சூட்சமான தெய்வீக ரகசியம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது இதோடு சேர்ந்து இந்த ஆன்மீக வழிபாட்டையும் விடாமல் முயற்சி செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்னதான் மனதில் காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாலும் காலையில் தூங்கிவிடுவார்கள் இதை நம் முன்னோர்கள் மூதேவி உள்ள வீட்டில் தான் இப்படி நடக்கும் மூதேவி பிடித்த முகத்தைத்தான் தூக்கம் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் மூதேவை விரட்ட சிறந்த வழி உள்ளது ஊதேவே விரட்ட சிறந்த வழி உள்ளது அதை எத்தனை பேர் செய்வார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இதை நாம் முன்னோர்கள் செய்து வந்தார்கள் எல்லோருக்கும் கூட அதை தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கலாம் அது கோமியம் இரவு தீங் இரவு தூங்கும் முன்பு கோமியத்தை சொல் என்று முகத்தில் அடித்துக் கழுவ வேண்டும் காலை கண் விழித்தவுடன் அந்த கோமியத்தை சரி இது உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் முகம் கழுவும் தண்ணீரில் ஒரு சொட்டு கோமியத்தை விட்டு உங்கள் முகத்தை கழுவ வேண்டும் வீடு முழுவதும் அந்த கோமியம் கலந்த தண்ணீரை தெளித்துவிடுங்கள் வீட்டிலிருந்து மூதேவி விலகிவிட்டால் நிச்சயம் பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களால் உறங்க முடியாது சந்தோஷமாக விழிக்கும் சூழ்நிலை உண்டாகும் என்று கருத்தை முன்வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் हर हर शम् जय जय शम्भु हर हर पर जय जय